இன்னைக்கு நார்த்தங்காய் மிளகாப்பொடி போட்ட ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சீசனில் நமக்கு நார்த்தங்காய், அதனால் இது அந்த கடாரங்கான்னு சொல்லுவோம்லே பெருசு, அது அதெல்லாம் எப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட் தானே எல்லாமே. ஸோ எல்லாமே இந்த மாதிரி போடலாம், எலுமிச்சம்பழம் கூட இப்படி போடலாம். ஸோ நீங்கள் நார்த்தங்காய் வாங்கிட்டு எத்தனை தேவையோ அத்தனை வாங்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சா நறுக்கும் போது சாறு வராமல் இருக்கும் வெளியில். எலுமிச்சம்பழம் நறுக்கும் போதும் அதே மாதிரி பண்ணாக்கா சாறு கொட்டாதுன்னுவா. ஸோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய பெரிய துண்டமாக இல்லாமல் எவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் தொட்டுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு. அதுக்கு பண்ணி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டா அனாவசியமான இந்த தோப்பெல்லாம் ஊறுகால் இறங்காது, சாப்பிடும் போது டக்குனு கசந்துடும் இல்லை டக்க வாய், அது மாதிரி இல்லாமல் இருக்கும், தொட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மெனக்கெடுற மாதிரி இருக்கும் பார்த்தானா, பட் ஆற்றுல இருக்கும் எல்லாருக்கும் அது நல்லா இருக்கும்போது இந்த மெனக்கடல் சில இது பண்ணலாம். நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணாமல் கொஞ்சம் மெனக்கெடலாம், சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதை துண்டமாக நறுக்கிக்கணும். இது வந்து எந்த சைஸ் உங்களுக்கு துண்டம் எடுத்து போட்டுக்கிறது ஈஸி, ஒரு நாளைக்கு போட்டுனா ஒரு தடவை போட்டுனா மோர் சாத்துக்கோ, இல்லை இதை வந்து சாம்பார் சாத்து கூட நல்லாயிருக்கும் இந்த நார்த்தங்காய் மிளகா அப்படி போட்டது. அதுக்கு ஒரு தடவைக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சைஸ் துண்டமாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதோ பெருசோ உங்கள் சௌகரியம், சரியா? நான் திட்டமாக பண்ணியிருக்கேன், இது பாருங்கள் சைஸு. அப்போ நறுக்கும் போது எந்தெந்த இது வருதோ கொட்டை வருதோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து எடுத்துடணும். ஏன்னா நறுக்கி வெளியிலேருந்து எடுத்ததை தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்கும் சைடில் எல்லாம் கொட்டை சம்டைம்ஸு, அதை கத்தியால் இப்படி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே எத்தனை பழம் வேணுமோ, ஐ மீன் எத்தனை நார்த்தங்காய் போட போகிறீங்களோ எல்லாத்தையும் துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ கொட்டை எடுத்துட்டு பாருங்க, இது அத்தனை ஊறுகாயில் போனால் என்னாகும், ஒரு பக்கம் நமக்கு சாப்பிட சரி வச்சுக்கன் இருக்கும், ரெண்டாவது இந்த கொட்டையில் இருக்க துவப்பு வந்து ஊறுகாயில் இறங்கிட்டு வச்சுக்கோங்களேன், அதோட உப்பு காரம் வேஸ்ட்டு. இதுக்கு இந்த கொட்டைக்கெல்லாம் சேர்த்து எதுக்கு நம்ம போடணும், கரெக்டாக? அதனால்தான். ஸோ அதை தூக்கி போட்டலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம துண்டெல்லாம் நறுக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது எப்படி இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இலுப்பு செட்டில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் நல்லது ஊறுகாய்க்கெல்லாம். நீங்கள் பரவாயில்ல எந்த குக்கிங் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதில் கூட விட்டுக்கோங்க, ஒன்றும் பரவாயில்ல. சில பேர் மாவக்காய் போடுற மாதிரி கடுகு எண்ணெயில் கூட போடுவா, அது உங்களோட இஷ்டம். எந்த எண்ணெய் வேணுமோ அந்த ஆயில் போட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கு என்ன போட போகிறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு மட்டும் தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வச்சோடனே நறுக்கி வச்சுருக்க துண்டத்தை அதில் போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலரி விட்டிங்கனாக்கா எண்ணெய் எல்லாத்துலேயும் படும். இது நம்ம கருமி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும், மூட வேண்டாம். இது இதில் வதக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும், வேக வேண்டாம், அது வதக்கினா போதும். ஸோ நீங்கள் மூட வேண்டாம், மூடனா ஒரு மாதிரி கொச்ச கொச்சத்து போயிடும். ஸோ பண்ணாதீங்க, அப்பப்போ இப்படி திருப்பி விடுங்க, முறுமுறுன்னு ஆகக்கூடாது. ஆனால் இது வந்து வதங்கணும் லைட்டாக, நல்லா பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சூட்டில் இதில் போட்டதும் தண்ணி விட்டுக்குவோம் அந்த காய். ஸோ அந்த காயில் இது பண்ணணும், அந்த பச்சை கலர் இது பாருங்கள் இப்போ லைட்டு ப்ரௌன் கலராக மாதிரி இருக்குது பார்த்திங்களா, எல்லோயிஷ் ப்ரௌனாக அந்த மாதிரி மாறணும். ஸோ பாதி வந்துடுதுன்னு அர்த்தம் அது. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்டியில் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கண்ணிலே தெரியறதே வேறு பார்த்தீங்களா, அது க்ரீன் இல்லாமல். ஸோ எந்த காயெல்லாம் க்ரீனாக இருக்கோ அதெல்லாம் இன்னும் ஒதங்குற அளவு கொஞ்சம் அப்படி நம்ம பரட்டி பரட்டி விட்டுட்டு இருக்கணும் பக்கத்தில் நின்று. ஸோ இது ஓரளவு ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோடனே இது வந்து அரைச்சி வறுத்து அரைச்ச மெந்திய பொடி, அடுத்தது மஞ்சள் பொடி, அப்புறமா பெருங்காய பொடி. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ ஊறுகாய் வாசனை வந்துடும் நமக்கு, இன்னும் காரம் மட்டும்தானே போடல. மெந்திய மஞ்சள் பொடி போட்டதுமே நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று தான் இருக்கணும், நம்ம கலரி விடுங்க. கரண்டியில் வச்சு அமுத்தி அமுத்தி பார்த்தாக்கா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒன்று 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 ஒன்றும். ஸோ இப்போ பாதி வேக்காட்டுக்கு மேலே வெந்துட்டு, அதாவது அந்த காயை நறுக்க முடிஞ்சது உங்களாலன்னாக்கா அந்த ஸ்டேஜில் சால்ட்டு போடணும். அந்த மாதிரி ஊரின்னு இருக்கிற ஊறுகாய்களாக தான் ஆவாக்கா அது அதுக்கெலாம் தான் கல்லுப்பு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கலர்ற ஊறுகாய் இருக்கிற தொக்கு இது இதுக்கெல்லாம் சால்ட்டே போட்டு விடலாம். ஸோ உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு, இப்படி உப்பு போட்டோன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோ அந்த காய், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கலரி கலரி அந்த உப்பு உரைக்கட்டும் அதில். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும் அது கலரி கலரி விடலாம் அந்த மாதிரி நம்ம. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம், அப்பப்போ அதில் ஒன்றும் வெறிய குறைச்சல் இல்லை. ஸோ நல்லா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆனதும்
பாருங்க ரெண்டு நறுக்க வருது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முளாபடி போடலாம். ஏன்னா முளாபடி முன்னாடி போடுங்க, எப்போ முளாபடி போடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் சிக்க ஆரம்பிச்சிடும், அந்த வாசனை போன உடனே நம்ம உடனே ஆஃப் பண்ண முடியிருக்கும் ஸ்டவ். அதனால் மேக்ஸிமம் வதக்கிறத வதக்கிட்டுணும் முதல்லையே. முளாபடி போட்டால் அடி பிடிக்கிற பயம் வேறு இருக்குது, அதனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பண்ணவோ பண்ணணும். முளாபடி போட்ட உடனே வாசனை போயிட்டுனு வச்சுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போனதும் இறக்கிட வேண்டியது தான். ஸோ நல்லா காரமான முளாபடியாக பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து அளவு சொல்ல முடியாது சரியா. நான் வந்து மூணு காய் போட்டிருக்கேன், அங்கே ரெண்டு டீஸ்பூன் போட்டேன். அவ்வளோதான், நல்லா அனுப்பி சின்னதாக்கிட்டு நல்ல தரவாக கிளறி விட்டுருங்க. நம்ம முதலே நிறைய எண்ணெய் விட்டதுனால கரெக்டாக இருக்கும் எண்ணெய். இல்லை சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேங்கணும், மேலே எண்ணெய் தேங்கினா தான் ஊறுகாய் கிட்டு போகாமல் இருக்கும், அந்த மாதிரி தோணித்தன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துடலாம், டேஸ்ட்டு வேண்டியிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பச்சை இது உப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாடி வேணும் காரம் தேவையானது அப்படின்னு வச்சிங்கன்னா அந் இந்த சமயத்தில் போட்டு கலரிக்கலாம். இதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே கலரிடுறேன். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கலரிட்டு அதோட அனுப்பிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா ஆறின பிறகு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உடனே தொட்டுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நாள் பட இன்னும் நன்னா ஊறிக்கும், தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.